எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்க ஜேஆர். ஒரு புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை மட்டும் சாறு பிழிந்து ஒரு ஜூஸ் போல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் நம்ம சேனல்ல வர புக் ஜூஸ் செக்மெண்ட். டோனி தான் அவர்கள் தொகுத்துள்ள 300 சக்சஸ் லெசன்ஸ், 300 வெற்றி கொள்கைகள் அப்படின்ற ஒரு சூப்பரான புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது புக் ஜூஸ் செக்மெண்ட்ல எபிசோட் நம்பர் 14. ஆத்தர் இந்த புத்தகத்தை எழுதலைங்க. ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜிம்ரான், டோனி ராபின்ஸ், லெஸ் ப்ரௌன்ற மூணு பேருடைய மிகச்சிறந்த கருத்துக்களை ஆளுக்கு தலா 100 கருத்துக்கள் வீதம் 300 வெற்றி கருத்துக்களை இந்த புத்தகத்தில் தொகுத்திருக்காரு. ஜிம்ரான், டோனி ராபின்ஸ், லெஸ் ப்ரௌன் இவங்க மூணு பேரும் யார் அப்படின்னா, 1970-1990 அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அமெரிக்காவில் வாழ்ந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவங்க மூணு பேருடைய கருத்துக்கள் அமெரிக்காவில் உள்ள லட்சக்கணக்கானவர்கள் வாழ்க்கையை மாற்றிருக்குங்க. அவங்க தங்களுடைய மோட்டிவேஷன் ட்ரைனிங் கிளாஸஸில், எழுதிய புத்தகங்களில், ஆடியோ வீடியோ செமினார்ஸில் சொன்ன கருத்துக்களில் 100 மிகச்சிறந்த வெற்றி கொள்கைகளை ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அந்த 300 வெற்றி கொள்கைகளில் ஒரு ஸ்பீக்கருக்கு 3 கொள்கைகள் வீதம் தேர்ந்தெடுத்த மிகச்சிறந்த 9 வெற்றி முத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆத்தர் சக்சஸ்ஃபுல் பீப்புளை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கு விடையளிக்கிறார். சக்சஸ்ஃபுல் பீப்புள் வாழ்ந்த வாழ்க்கை, அவங்க சொன்ன கருத்துக்கள், இதெல்லாம் நமக்கு ரோட் மேப் மாதிரி. இப்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், நம்மளாம் வழி தெரியாமல் முட்டி மோதி அந்த இடத்துக்கு போகிறத விட ஒரு மேப் இருந்தால் நம்ம அந்த இடத்த ஈஸியாக அடைஞ்சிடலாம் இல்லையா? அது போல தான் சக்சஸ்ஃபுல் பீப்புளை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளாலையும் சக்ஸஸை ஈஸியாக அடைய முடியும்னு ஆத்தர் சொல்கிறார். சரி, அவங்கள எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற கேள்விக்கு ஆத்தர் நமக்கு ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி சொல்லி தராருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அதாவது உங்களை சுற்றி எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், பாசிட்டிவான பீப்புள் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்களும் எப்போதுமே வெற்றியாளர்களுடைய பழகுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, வாட்ச், லிசன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸோ தட் யூ கேன் ரெகக்னைஸ் ஹவு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டாக், திங்க் அண்ட் பிஹேவ். வெற்றியாளர்களை தொடர்ந்து உத்து கவனியுங்க. அவங்க சொல்கிறத தொடர்ந்து கேளுங்க. அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி மற்றவங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, எமுலேட் த ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸோ தட் யூ டூ கெட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கவனித்த விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்கள் ஹேபிட்டாக மாறுறவரை ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி அது உங்களுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தரும். நாலாவது பாயிண்ட் என்னென்னா, ரீட் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் அதர்ஸ் எஸ்பெஷலி தோஸ் தட் யூ அட்மையர் ஹூ ரோஸ் டு த டாப் ஃப்ரம் புவரர் ஆர் லெஸ் சக்ஸஸ்ஃபுல் பிகினிங்ஸ். ஒவ்வொரு நாளும் சக்ஸஸ் ஸ்டோரிஸை தொடர்ந்து வாசிங்க. குறிப்பாக யாரெல்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலையிலிருந்து பின்னாடி வெற்றியாளர்களாக மாறினாங்களோ அவங்களோட கதைகள், யாரெல்லாம் பல தோல்விகளை பார்த்த பிறகும் பின்னாடி வெற்றியாளர்களாக மாறினாங்களோ அவங்களோட கதைகளை தொடர்ந்து வாசிங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, லேர்ன் எவர் ஃப்ரம் ஃபெயிலியர் ஆஃப் அதர்ஸ். சக்ஸஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய தோல்விகளிலிருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க ட்ரை பண்ணுங்க. ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, கண்டினியூ டு லேர்ன் அண்ட் நெவர் அஸ்யூம் தட் யூ நோ எவ்ரி திங். ஒரு நாள் கூட நமக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்வு உள்ளவரை தொடர்ந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, இதுதான் ஆத்தர் சொன்ன 6 ஸ்ட்ராட்டஜிஸ். இதை தொடர்ந்து ஆத்தர் ஜிம்ரான் அவர்களோட 100 வெற்றி கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு. ஜிம்ரான் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருடங்கள் இந்த துறையில் அனுபவம் மிக்கவர். 17 மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட வீடியோ செமினார், ஆடியோ செமினார் நடத்தியிருக்காரு. உலகம் முழுக்க 40 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு இவரோட கருத்துக்கள் போய் சேர்ந்திருக்கோன்னு கணிக்கப்படுது. அவ்வளோ ஏன், நம்ம புக் ஜூஸ் செக்மெண்ட் எபிசோட் நம்பர் 12 மிராக்கல் மார்னிங் புத்தகத்தை பற்றி பேசியிருப்போம். அந்த மிராக்கல் மார்னிங் புத்தகத்தோட ஆத்தர் அவரோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கும்போது ஒரு காலை பொழுதில் இந்த ஜிம்ரான் அவர்களுடைய ஒரே ஒரு வெற்றி கொள்கையை தான் வாசிப்பார். அந்த ஒரே ஒரு வெற்றி கொள்கைக்கு தான் அவரோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சதுன்னு பார்த்தோம். அதுபோல் ஜிம்ரான் அவர்களுடைய ஒரே ஒரு வெற்றி வாசகம் கூட நங்கூரம் மாதிரி நச்சுன்னு இருக்கும். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆணித்தனமாக நம்ம மனசில் பதிக்கும். அந்த வகையில் ஆத்தர் சொன்ன 100 வெற்றி கொள்கைகளில் 3 மிகச்சிறந்த வெற்றி கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஜிம்ரான் அவர்கள் தன்னோட முதல் கோட்லேயே சக்ஸஸ்னா என்ன, ஃபெயிலியர்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிடுறாருங்க. சக்ஸஸ் இஸ் நத்திங் மோர் தென் எ ஃபியூ சிம்பிள் டிசிப்ளின் ப்ராக்டிஸ்ட் எவ்ரிடே, ஒய் ஃபெயிலியர் இஸ் சிம்பிளி எ ஃபியூ எரர் இன் ஜட்ஜ்மெண்ட் ரிப்பீட்டட் எவ்ரிடே. சிறந்த பழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள், இதை திரும்ப திரும்ப செய்வதால் ஏற்படுவதே வெற்றி. மாறாக ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்வதால் ஏற்படுவதே தோல்வி. சக்ஸஸ்ன்றது நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்கிறதால ஏற்படுவது தான் வெற்றி. அதே மாதிரி தான் தோல்வின்றது ஒரே நைட்டில், ஓவர் நைட்டில் இங்கே யாருமே தோல்வி அடைகிறதே இல்லை. நீங்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறனால தான் தோல்வி ஏற்படுதுன்னு ஜிம்ரான் சொல்கிறாரு. ஸோ தயவு செய்து ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இஃப் யூ டோன்ட் டிசைன் யுவர் லைஃப் பிளான், சான்சஸ் ஆர் யூ ஃபால் இன் டு சம்மன் எல்ஸ் பிளான்.
உங்களுக்கான கனவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காவிடில் மற்றவர்கள் கனவுகளுக்காக மற்றவர் பாதையில் நடக்க நேரிடும். உங்களுக்குன்னு கனவுகள் இருக்கணும், உங்களுக்குன்னு லட்சியங்கள் இலக்குகள் இருக்கணும், அதை அடையிறதுக்காக சரியான திட்டங்கள் இருக்கணும். அப்படி உங்களுக்குன்னு கனவுகள் இல்லைன்னா யாரோ ஒருத்தவரோட கனவுகளுக்காகவும் யாரோ ஒருத்தவங்களோட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடும். உங்கள் கனவுகளுக்காக ஓட போகிறீங்களா இல்லை மற்றவங்களோட கனவுகளுக்காக ஓட போகிறீங்களா? திங்க் அபவுட் இட். என்னுடைய கனவுகளுக்காக தான் நான் வாழணும்னு சொல்கிறீங்களா? அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் ஜிம் ரான் தன்னோட மூணாவது கோட்டில் சொல்கிறாரு, ஃபார்மல் எஜுகேஷன் வில் மேக் யூ எ லிவிங், செல்ஃப் எஜுகேஷன் வில் மேக் யூ எ ஃபார்ச்சூன். முறையான கல்வி உங்களுக்கு வாழ கற்றுத்தரும், ஆனால் சுயமான கல்வியே உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். பள்ளி கல்லூரிகளில் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் ஏதோ நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரியான கல்வி திட்டம் தான். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா நீங்களாக முயற்சி எடுத்து ஆர்வத்தோட நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இந்த மாதிரி சுய கல்விக்கு இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம், ஏதாவது புதுசாக கற்றுக்கிற மாதிரியான யூடியூப் வீடியோக்களை பார்க்கலாம். நிறைய ஆன்லைன் கோர்சஸ் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம கற்றுக்கிற மாதிரியான வெப் கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் சேர்ந்து நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப போட்டி மிகுந்த காலகட்டமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ செல்ஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க, இதுதான் ஜிம் ரான் அவர்களுடைய மூன்று மிகச்சிறந்த முத்துக்கள். அடுத்து டோனி ராபின்ஸ் அவர்களோட மூன்று மிகச்சிறந்த முத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம். இங்கே டோனி ராபின்ஸ் அவர்களும் ஃபெயிலியர்னா என்னென்னு தன்னுடைய முதல் பாயிண்ட்லேயே டிஃபைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் இன் லைஃப் பிகாஸ் தே மேஜர் இன் மைனர் திங்ஸ். அற்பத்தனமான சில சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துவதால் தான் உங்களால் பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி அடைய முடிவதில்லை. பெரும்பான்மையான மக்கள் தனக்கு தேவையில்லாத சில சின்ன சின்ன விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுறனால தான் அவங்களால பெரிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி அடைய முடியறதில்லைன்னு ஆதர் சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இஸ் லேர்னிங் ஹவு டு யூஸ் பெயின் அண்ட் ப்ளஷர் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் பெயின் அண்ட் ப்ளஷர் யூஸ் யூ. இஃப் யூ டூ தட், யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். இஃப் யூ டோன்ட், லைஃப் கண்ட்ரோல்ஸ் யூ. தோல்விக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வெற்றிக்கான ரகசியம் என்னன்னு சொல்றாரு பாருங்க, நீங்க பட்ட வழிகள், நீங்கள் அடைந்த அவமானங்கள், தோல்விகள், இது எல்லாம் தான் இந்த நெருப்பு தான் உங்களை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும். பெரும்பாலான வெற்றியாளர்களே பெரிய பெரிய மேடையில் சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நான் பட்ட அவமானம், நான் பெற்ற தோல்வி தான் இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாக இங்கே நிற்க காரணம்னு சொல்லியிருக்காங்க. தோல்விகளையும் அவமானங்களையும் வழிகளையும் சரியாக பயன்படுத்தினா அந்த நெருப்பு வெற்றியை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். மாறாக எனக்கு எப்போவுமே இப்படி தான்ப்பா நடக்கும்னு உடஞ்சி போய் உட்காந்துருந்தா அந்த நெருப்பே உங்களை அழிச்சிடும். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, ரிமெம்பர் எ ரியல் டிசிஷன் இஸ் மெஷர் பை த ஃபேக்ட் தட் யூ ஹாவ் டேக்கன் நியூ ஆக்ஷன். இஃப் தெர் இஸ் நோ ஆக்ஷன், யூ ஹாவ் நாட் ட்ரூலி டிசைடட். ஒரு இலக்கை தீர்மானிப்பதால் மட்டும் வெற்றி அடைய முடியாது, அதற்கான செயலில் இறங்கினால்தான் வெற்றி அடைய முடியும். இப்போது நான் பணக்காரனாகணும், நான் என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், நான் ஃபாரின் போகணும் அப்படின்ற இலக்கை தீர்மானிக்கிறதால மட்டுமே நம்ம வெற்றி அடைஞ்சிட முடியாது. தினமும் நம்ம அதை அடையிறதுக்கான செயல்களில் இறங்கணும். தினமும் நம்ம அதுக்காக ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரமாவது நம்ம அதற்கான எஃபர்ட்டை போடணும். அப்படி நம்ம செயலில் இறங்கும் போது தான் அது வெற்றியாக மாறும். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், உலகின் தலை சிறந்த சொல் செயல். அவ்வளோதாங்க, இதுதான் டோனி ராபின்ஸோட மூன்று முத்துக்கள். அடுத்து லெஸ் ப்ரௌன் அவர்களுடைய மூன்று வெற்றி கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, டூ மெனி ஆஃப் அஸ் ஆர் நாட் லிவிங் அவர் ட்ரீம்ஸ் பிகாஸ் வி ஆர் லிவிங் அவர் ஃபியர்ஸ். பெரும்பாலானோர் தங்கள் கனவுகளுக்காக வாழ்வதில்லை, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தங்கள் பயத்தோடு தான் வாழ்கிறார்கள். இங்கே பெரும்பாலானோர் தங்கள் கனவுகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் வாழ்றதே இல்லைங்க, அவங்க வாழ்க்கை முழுக்க வெறும் பயத்தோடையே தான் வாழ்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண வேண்டிய உங்கள் முதல் எதிரி உங்களோட பயம்தான். என்றைக்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கிறதாவே அர்த்தம். சரி, லெஸ் ப்ரௌன் சொன்னது போல இனி நான் என் கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே வரப்போகிறேன், இந்த நொடியிலேருந்து நான் என் பயத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிலர் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும்ப்பா, இந்த வயசுக்கு மேலே இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அவங்களுக்கு தான் லெஸ் ப்ரௌன் தன்னோட ரெண்டாவது பாயிண்ட்டில் சொல்கிறாரு, யூ ஆர் நெவர் டூ ஓல்ட் டு செட் அனதர் கோல் ஆர் ட்ரீம் அ நியூ ட்ரீம். புதிய கனவுகளை காணவும் புதிய இலக்கை தீர்மானிக்கவும் வயது என்றுமே ஒரு தடையில்லை. சாதிக்க என்றைக்குமே வயசு ஒரு தடை இல்லை, சாதிக்கணுன்ற அந்த எண்ணமும் வெறியும் மட்டுமே உங்ககிட்ட இருந்தால் போதும். ஹென்ரி ஃபோர்டு அவர்கள் எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகு தன்னுடைய முதல் மாடல் டி ரக காரை அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு வயசு 45. ஷாம் வால்டன் அவர்கள் தன்னோட முதல் வால்மார்ட் கடையை தொடங்கும் போது அவருக்கு வயசு 44. மெக்டொனால்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிராண்டாக வளர காரணம் ரே கிராக், ஆனால் அவர் ஃபஸ்ட்டு மெக்டொனால்டை ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்போது அவருக்கு வயசு 52. அடுத்த 6 வருஷத்தில் அவர் மொத்த மெக்டொனால்டு கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டார். கேஎஃப்சியோட ஃபவுண்டர் கலனல் சாண்டர்ஸ் எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகு தன்னோட முதல் கேஎஃப்சி கடையை தொடங்கும் போது அவருக்கு வயது 52. இன்னும் எத்தனை எத்தனையோ கதைகள். இது எல்லாமே நமக்கு உணர்த்துறது, நம்ம இன்னொரு புதிய கனவை காணவும் புதிய இலக்கை தீர்மானிக்கவும் வயது ஒரு தடை இல்லைன்றது தான்.
மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஷூட் ஃபார் த மூன், பிகாஸ் ஈவன் இஃப் யூ மிஸ் யூ வில் லேண்ட் அமாங் த ஸ்டார்ஸ். நிலவுக்கு குறிவையுங்கள், அப்போதுதான் ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தாலும் சிறு நட்சத்திரத்திலாவது தரையிறங்கி இருப்பீர்கள். செந்தில்குமார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவரால் குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியல. இந்த தோல்விக்கு பிறகு இனிமே ப்ரிப்பேர் பண்ணால் குரூப் ஒனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. அதற்கு அடுத்த வருடமே குரூப் டூ கிளியர் பண்ணி டிஎஸ்பி வேலை கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் என்னுடைய நண்பர் ஒருவர் பேங்க் கிளர்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணார். ஆனால் அவரால் ஒரு எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியல. அதற்கடுத்து பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். அடுத்த 4 மாதங்களில் 3 பேங்க்கில் அவர் கிளர்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார். அடுத்து 1 மாதத்தில் பிஓ எக்ஸாமும் கிளியர் பண்ணார். நம்ம குரூப் ஃபோர் கிளர்க் எக்ஸாம்னு சின்ன இலக்குகளை நம்ம குறிக்கோளாக வச்சிருக்கனால தான் அந்த சின்ன இலக்கையை கூட நம்மளால் அடைய முடியலை. ஸோ எப்பவும் நிலவு தான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், எண்ணுவதெல்லாம் உயர்வு. அவ்வளோதாங்க, இதுதான் அந்த புத்தகத்தில் இருந்த 300 சக்ஸஸ் கோட்ஸில் எனக்கு பிடிச்ச 9 நவரத்னங்கள். 300 நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த புத்தகத்தை வாசிங்க. இதில் வந்த ஒரு சில வரிகளாவது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டு பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் பல புத்தகங்களில் உள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்க புக் ஜூஸ் செக்மெண்ட், பல வெற்றி பெற்ற நிறுவனங்களுடைய வெற்றி கதைகளை தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் அண்ட் ஆடியோ சக்ஸஸ் ஸ்டோரி செக்மெண்ட், இதையெல்லாம் நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இது போல் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் கூடிய சீக்கிரமே நம்ம செய்யக்கூடிய செயல்களும் உயர்வாக அமையும் சொல்லிட்டு நான் உங்கள் JR. Dream big, achieve big. என்னுவதெல்லாம் உயர்வு.